ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் மரணப்படுக்கையில் இருந்தார். அவருக்கு 4 மனைவிமார்கள். இறந்ததுக்கப்புறம் இருக்கிற லைஃப் எப்படி இருக்குமோ அப்படின்னு தெரியாது ராஜாவுக்கு. அதை நினச்சி ரொம்ப பயந்துட்டு இருந்தார். அவருடைய 4வது மனைவி வந்து அவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டார். நிறைய ஜுவல்ஸு, நிறைய எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி பயங்கரமாக வாங்கி அந்த 4வது மனைவிக்கு கொடுத்து அழகு பார்த்துருந்தாரு. அப்போ அந்த 4வது மனைவி கூப்பிட்டு கேட்டார், நான் இறந்துட்டேன்னா என் கூட நீ வருவியா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த அம்மா, இல்லை நான் உங்கள் கூட வரமாட்டேன், அப்படிலாம் என்னால் வர முடியாது, எனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு 3வது மனைவி கூட மேலே கூட பயங்கர பாசம் இருக்குது. அப்பப்போ பக்கத்து நாட்டு ராஜா, பக்கத்து நாட்டு இளவரசர்கிட்டெல்லாம் கூப்பிட்டு 3வது மனைவியை காமிச்சு பெருமைப்படுத்திக்குவார், பெருமைப்பட்டுக்குவார். அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, இல்லை என்னால் வர முடியாது, இன்ஃபேக்ட் நீங்கள் இறந்ததுக்கப்புறம் நான் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிப்பேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. அப்போது 2வது மனைவியும் அவர் அப்பப்போ டென்ஷன் ஆகி, என்ன பிரச்சனை, ஏதாவது சங்கடமோ வாழ்க்கையில் ஏதாவது ரொம்ப அப்செட்டான டைமோ இருந்தால் கூட, இருந்தப்போ எல்லாம் அந்த 2வது மனைவி அவருக்கு ரொம்ப நல்ல பக்கபலமாக இருந்திருக்கு. அந்த 2வது மனைவிட்டு கேட்குறாரு, நான் இறந்தேன்னா நீ வருவியா அப்படின்னு கேட்டப்போ அந்த அம்மாவும், நான் வரமாட்டேன், பட் நான் உங்களுக்கு வேண்டி ஒன்று வேணால் பண்ணுறேன், உங்களுக்கு நல்ல ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்குறேன், சென்ட் ஆஃப்னா நல்ல ஒரு ஃபியூனரல் நான் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறேன், பட் அதுதான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு. அப்போது தூரத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்டது, நான் வர்றேன் உங்கள் கூட, எப்போ இருந்தாலும் எங்கே வேணாலும் உங்கள் கூட நான் வர்றேன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. அது யாருன்னு திரும்பி பார்த்தா ராஜாவுடைய மொதல் மனைவி. அப்போ ராஜாக்கே ரொம்ப எம்பாரஸ் ஆகிடுச்சு. மற்றவங்க எல்லாத்தையும் நான் நல்லா பார்த்துக்கிட்டேன், உன்னைத்தான் நான் நல்லா பார்த்துக்கல, ஆனால் நீ தான் என் கூட கடைசி வரைக்கும் வர்ற அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ராஜா உன்னை நான் நல்லா பார்த்துருக்கணும், மற்றவங்களை விட நான் உன்னை நல்லா பார்த்துருக்கணும் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே 4 மனைவிகள். ராஜான்னு சொன்னது நம்மளை தான். நம்ம எல்லாருக்குமே 4 மனைவிகள். 4வது மனைவி நம்மளுடைய உடம்பு. நல்ல நல்ல எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் போடுவோம், ஜுவல்லரிஸ் போட்டுப்போம், ஆனால் நம்ம இறந்ததுக்கப்புறம் அது வராது கூட, அந்த உடம்பு அப்படியே போயிடும், மக்கி போயிடும். 3வதுங்கிறது நம்மளுடைய சொத்து, ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கெல்லாம் நம்ம எப்படி தேடி தேடி பிடிச்சி வாங்குகிறோம், அதை மற்றவங்கள்ட்ட காமிச்சு பெருமைப்பட்டுக்கிறோம். பட் அந்த 3வது மனைவி எப்படி சொல்லிச்சு, நீங்கள் இறந்ததுக்கப்புறம் நான் இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி, நம்ம இறந்ததுக்கப்புறம் அந்த சொத்து நம்ம பேர்லேருந்து வேறு பேருக்கு மாறி போயிடும். தட் இஸ் வாட் 3வது மனைவி இஸ் ஆல் அபவுட். 2வது மனைவி என்ன சொன்னாங்க, உங்களுக்கு உங்கள் கூட நான் வர முடியாது, ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு சென்ட் ஆஃப், இல்லாட்டி நல்ல ஒரு ஃபியூனரல் உங்களுக்கு நான் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த 2வது மனைவி ரெப்ரசன்ட் பண்ணுறது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். நம்மளுக்கு என்ன கஷ்டம்னாலும் நமக்குன்னு வந்து நிற்பாங்க, ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க, பட் போயிடுவாங்க. அதுதான் நம்மளுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். மொதல் மனைவி, நான் கடைசி வரைக்கும் வர்றேன் உங்கள் கூடன்னு சொல்லிச்சு, அதுதான் நம்மளுடைய ஆன்மா. ஸோ உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க, ஜுவல்லரிஸ் எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடுறதுக்கு உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் வேணும், சொந்த பந்தங்களை நல்ல மதிங்க, ரொம்ப நல்லா வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரும் வேணும். பட் அது எல்லாத்தையும் விட முக்கியம் உங்களுடைய ஆன்மா. தனியாக இருங்க, தனியாக இருக்கும் போது மெடிடேட் பண்ணுங்கள், எந்த சாமியாக இருந்தாலும் கும்பிடுங்க, டெய்லியும் ஒரு 20 மினிட்ஸ் தனியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கண்ணை மூடிட்டு யோசிங்க, கண்டிப்பாக எந்த மனுஷனுமே யாருக்குமே கெட்டது நினைக்க மாட்டான். ஒரு பீஸ்ஃபுல், ஒரு அமைதி, அது ரொம்ப முக்கியம் லைஃப்பில். இந்த ஸ்டோரி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. மை நேம் இஸ் நியாஸ் பஷீர்.
பண்ணுவோம்.